ஆனந்து, ஆனந்து, சூட கிட்டார் எடுத்துட்டு வந்திருக்க, எழுந்திருப்பா. கிட்டார் ஆறதுக்குள்ள வாங்கிக்கோ. இந்தா என்னப்பா, போலீஸ் துரத்துற மாதிரி கனவு கனவு காண்டியா என்ன? இந்தா காப்பிய குடி. நேத்து நைட்டு வேலை பார்த்த இடத்துல இருந்து நம்ம பாபுவை போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சாமே. காலையிலிருந்து இந்த ஏரியா முழுக்க இந்த விஷயமா தான் ஒரே புகைச்சலா இருக்கு. ரொம்ப அவசரமா அவனை பார்க்கணும்ட்டு இப்பதான் உன்னை தேடி உன் வீட்டுக்கு போனா. அப்படியா? அம்மா பண்ணிட்டு வந்தானாமா? ஆமா, நீ அவன் வீட்டுக்கு போயிருக்கிறத தான் சொன்னேன். அங்கதான் போயிருப்பான், போய் பாரு. அம்மா பண்ணி இங்க தான் வந்தானாமே? ஆமாப்பா வந்தான். நீ இங்க வந்துட்டு உன் வீட்டுக்கு போனதா சொன்னேன். அங்கதான் போயிருப்பான், போய் பாருப்பா. இது வேலைக்கு ஆகாது. சொல்லுமா. டேய் மச்சி, ஜங்கடா இருக்கா? டேய் ஆனந்த், நீடா எங்க அம்மா போன்ல கூப்பிடுற? உன் போன் ஆச்சு? அதெல்லாம் நேர்ல சொல்றேன். இப்ப நீ எங்க இருக்க? நான் உங்க வீட்டுல தான் இருக்கேன். நீங்க வரையால நாங்க வரவா? கிளம்பி நம்ம டீ கடைக்கு வா. மச்சி உன் போன் ஆச்சு? அத நான் அப்புறம் சொல்றேன். நீ எதுக்கு நீ பரபரப்பா தேடிட்டு இருக்க? அத சொல்லு முதல்ல. மேட்டர் தெரியுமா உனக்கு? நேத்து நைட் டியூட்டி பாக்குற இடத்துல இருந்து பாபு போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம். ஏதோ சீரியஸ் கேஸ் நினைக்கிறேன் மச்சி. அதை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமான்னு தான் உன்ன தேடினேன். அம்மா நீ ஏன் தேடின? நேத்து நைட் பாபு அரெஸ்ட் ஆனதுக்கு காரணமே நான் தான் மச்சி. அதை சொல்ல தாண்டா உன்னை தேடினேன். ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு பயன்ட்டேன். காமெடி பண்ண தான் தெரியா? சத்தியமா தாண்டா சொல்றேன். நேத்து நைட்டு கூட என் மொபைல் அங்கதாண்டா தொலைச்சேன். நேத்து நைட்டு இதுதான் நடந்தது. என்ன வச்சு பண்றா? உன் நம்பர் டெலிட் பண்றா. டே என்னடா இப்படி பண்றா? என் மனசுல உன்னை டெலிட் பண்ண முடியாத இடத்துல வச்சிருக்கண்டா. உன்னால மட்டும் இப்ப இவ்வளவு ஈஸியா டெலிட் பண்ண முடியுது. என் போன்ல அந்த ஆப்ஷன் இருக்கு மச்சி. டே டே அப்புறம் என்னடா இப்படி சொதப்பிட்டு நிக்கிற? இல்ல பண்ணிரு, எல்லாம் என்ன மாதிரி நடந்து போச்சு. தொலைஞ்சு போன கிட்டாரால என்னெல்லாம் பிரச்சனை வரும்னு முதல்ல பயமா தான் இருந்தது. அப்புறம் ஓ ஞாபகம் வந்தது. பயம்லாம் போயிடுச்சு. எனக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா நீ குறுக்க வர மாட்டியா? கைவரிசை சந்தேகத்தின் பேரில் காவலாளி கைது. பெசநகர் நாலாவது அணியில் இருக்கும் தனது பங்களாவில் குடும்பத்துடன் வசித்தவர்கள் பிரபல கட்டுமான தொழிலதிபர் வரந்தாமன். அதில் ஒருவன் முதலில் கிட்டார் ஒன்றை மாட்டியபடி சென்றிருக்கிறான். அது அந்த வீட்டுக்கு சொந்தமான கிட்டார் இல்லை என்பதால் அதை வைத்து அவர்கள் ஏதாவது இசைக்குழுவை சேர்ந்தவர்களா என்கின்ற கோணத்திலும் விசாரணை நடைபெற்று வருகிறது. விரைவில் குற்றவாளிகள் பிடிபடுவார்கள். ஆ ஹலோ டே மச்சி, எங்கடா போறா? பாஸ் யார் நீங்க? என்ன கையெல்லாம் பிடிக்கிறீங்க? நீ தைரியமா இருந்துச்சு. சென்னையில் இருக்கிற ரவுடிங் உங்களுக்கு எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க தான். ஒன்று என்கிட்ட உதவி வாங்கியிருப்பானுங்க, அப்படி இல்லை உதவி வாங்கியிருப்பானுங்க. அதில் ஏதாவது ஒரு குரூப் தான் இதை செஞ்சுருக்கோம். அவனுங்க போலீஸ் மாட்டதுக்குள்ளே பேசிக்கிட்டே வாங்கி தந்துடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் மச்சி. அப்புறம் இந்த மேட்ருக்கு ஆப்ரேஷன் கிட்டார்னு பேர் வச்சுருக்கேன். பேர் எப்படி வச்சுருக்க? பேர் ரொம்ப வெளிப்படையாக இருக்கேன் மச்சி. அப்போ ஆப்ரேஷன் ஸ்ருதி சூப்பர் மச்சி. சான்ஸே இல்லை. இந்த கோடு சிபிஐக்கே அவ்வளோ சீக்கிரம் புரியாது. களத்தில் இறங்குறோம், கிட்டாரை தூக்குறோம். ரே மெல்லகாரா கலைஞ்சிட போகுது. நகத்தாத காய் தானே, கலைஞ்சாலும் பிரச்சனை இல்லை. சரி பத்திரமாவே. சும்மா தானே வச்சிருக்கோம், தொலைஞ்சாலும் பிரச்சனை இல்லை. எவ்வளோ நேரம்டா கையில் என்ன பொட்டி ரவுடிங்கில் பார்க்க போகிறோன்னு பொருள் ஏதாவது எடுத்துனாரு? என்ன நானே பெரிய ஆயுதம் வச்சு இதெல்லாம் தேவையில்லை.
இது ஒன்றும் இல்லை மச்சி, புலாங்குழல் பாக்ஸரா அப்பாவோட ஃப்ரெண்டு இது போகிற வழியில் அப்படியே குத்துட்டு போக சொன்னார். அதான் சரி வா வண்டி பேர். அதே நம்பர் தான். நானே போயிட்டு வரேன். எனக்கு பயம் நமக்குள்ளேயே முடிச்சுக்கலாமா இல்ல அவனை சொல்லட்டுமா? என்ன பிரதர், அவர் எவ்வளோ பெரிய ஆள், அவர் இங்கே வரலாமா? நம்ம ட்ராவல் பண்ணுவோம். என்னங்கடா சொன்னதில்ல, ஒரு நிமிஷம் ஃபோன் பேச என்ன சொல்ல வரானே? அவன் ஏதோ சொல்ல வரான், வாய மட்டும் விட்டு மத்த எல்லா இடத்துலயும் அடிக்கடா. டேய் நீ சொல்ற என்ன மச்சி இவ்வளவு கெத்தா பார்த்துட்டு இருக்க, எங்க அவனுங்க? என்னோட இப்படிதான் பேசணும் மச்சி, இல்லைன்னா கும்மா அங்கே ஊற்றிட்டு போயிடுவானுங்க. நல்லா ஜாஸ்ட்டேன், எடுத்தது எனக்கு இல்லை. சத்தியமாக சொல்கிறேன் மச்சி, சமகத்து மச்சி நீ அப்படியே கை பிடிச்சி தூக்க. என்ன மச்சி செம டயர்டாக இருக்கா? அவனால் பேசும்போது பிபி ஏறிடுச்சு மச்சி. ஓ அடுத்துங்க புளியந்தோப்பு தானே? இன்னைக்கே போகணுமா? என்ன மச்சான், என் லைஃப் எவ்வளோ ரிஸ்கில் இருக்குன்னு தெரிஞ்சுமா நீ இப்படி கேட்குறா? திடீர்னு ஒருத்த வந்து கை தட்டி ரசிக்கிற அளவுக்கு அவ்வளோ நல்லா வாரா? நீங்க நல்லா ஆறீங்கன்னு கை தட்ட வரல, லைஃப்ல கொஞ்சம் ஓவரா ஆடி இருப்பீங்களோன்னு ஒரு சின்ன டவுட்ல வந்தேன். ஐயய்யா, யாரா நீ? பழைய நாடக வசனத்தெல்லாம் இங்க வந்து பேசிட்டு இருக்க, விஷயத்துக்கு வா. வரேன் பெஸ்நகர் நாலாவது அவனில. இப்ப ஒரு மேட்டர் வந்துச்சுல. ஆமா, அதை செஞ்சதுங்க. அந்த வீட்டுல பணம் நகை எல்லாத்தையும் விட்டு என் பொருள் அடிச்சுட்டு போயிடுச்சுங்க. அதான் இங்க இருந்தா வாங்கிட்டு போலாம் இல்ல விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். அதெல்லாம் சரிதான், அதுக்கு இங்கே தான் வரணுன்ற ஐடியா உனக்கு எப்படி வந்தது? எனக்கு இல்ல,
ஒரு எரிமலைக்கு வந்தது. யாரா? அடப்பாவி, ஏதோ டூரிஸ்ட் கைட் மாதிரியே காட்டுறானே. யாரு? அவனா? அந்த எரிமலை தான். உங்க மூஞ்சில கூட முழிக்க கூடாதுதான் திரும்பி நின்றுட்டு இருக்கான் என் நண்பன். ஏய், போய் அந்த கெஸ்ட கூட்டினோட பாப்போம். நீரு செம்ம காண்டில் இருக்கிறான், நான் போய் கூட்டு வரேன். இருங்கடா வரேன். சாரி மச்சி, அவனுங்களுக்கு எல்லாம் நீ தான் கரெக்ட். வா போலாம். உள்ள போயிடலாமா? உன் இஷ்டம். போலாமா மச்சி? நீ இங்கே இரு. வாயிலாம் பூச்சியை போட்டு ப்ரே அடிக்கிறீங்களே. வெளில இருக்கானே என் ஃப்ரெண்டு, அவர் மனநில சரியில்லாத அனாதை. அவங்க ஆயா ஆப்ரேஷனுக்காக சேர்த்து வச்சிருந்த பணத்தை ஒரு கும்பல் திருடிட்டு போயிடுச்சு. ஆப்ரேஷன் நடக்காதனால ஆயாவும் செத்து போச்சு. அதுலேருந்து அவன் சிபிஐ மாதிரி பேப்பரில் எப்போ த்ரெட் நியூஸ் படித்தாலும் நீங்கள் எடுத்திங்களா, நீங்கள் எடுத்திங்களா, நீங்கள் எடுத்திங்களான்னு கேட்டுட்டோம். அவன் கூட ஒரு நண்பருக்கு நண்பனா, தாய்க்கு தாயாக இருந்து நான் தான் அவனுக்கு உதவி பண்ணிகிட்ருக்கேன். என்ன போய் இப்படி அடிச்சிட்டிங்களே. இதே மாதிரி அழுதுகிட்டே வந்து நான் சொல்றத அவன்கிட்ட சொல்லுவீங்களா? அவன் குணம் அவருக்கு உதவியா இருக்கும். ஆ சொல்றீங்களா? தேவையா சம்மடி போல? ஐயோ சரி, அதாவது விடு விருதர். நீங்க யாரும் தேடி இல்ல விருதர். ஆனா உங்க நண்பர் எப்படி தேடி கொடுத்துட்டாரு விருதர். நீ ஏன் அழுதுகிட்டு இருக்க சொல்லுங்க சிவா. உனக்காக இது வரைக்குமே இல்லாமல் உனக்கு அடியும் அடிச்சிட்டேன். எனக்கே பாவம் ஆயிடுச்சு. கிட்டார் அவனை எடுக்கலையா மச்சி? அந்த குடிசையில் அவனுங்கள லாக் பண்ணி லாடம் கட்டினியே, கொஞ்சம் நேரத்துக்கு அவனுங்களுக்கு லாக்அப்பில் இருந்த மாதிரி இருந்திருக்கும்ல. லாக்அப்பா மச்சி, ஒருவேளை போலீஸ் அடி தாங்க முடியாமல் பாபு உன் பேரை போலீஸை போட்டு கொடுத்துட்டானா? ஆனந்தே, கிட்டார் எங்கே? அது ஃப்ரெண்டு ஒருத்தன் பெங்களூர் கச்சேரிக்கு வாங்கிட்டு போயிருக்கான், ஒரு வாரத்தில் வந்துடும். ஏன்பா, உனக்கு எதனா அறிவு இருக்கா? அது நான் உனக்கு என்ன ஸ்பெஷலாக ரெடி பண்ணிக்கிட்டாரு. அதில் இருக்க உன் டீட்டெயில்ஸ் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அப்புறம் உன்னை எப்படி பிடிப்பாங்க? என்னதுக்கு பிடிக்கணும்? நான் என்னத்த பண்ணேன்? கச்சேரி பண்ண எப்படி பிடிப்பாங்கன்னு கேட்டால் தலைமறை குற்றவாளி மாதிரி நக்கல் பண்ணால் என்ன அர்த்தம்? அதை ஒழுங்காக கேட்காம மொட்டையை கேட்டு நக்கல் பண்ணுறது நீங்கள் தான், நான் இல்லை. அதை ஒழுங்காக புரிஞ்சிக்காமல் மொட்டையாக புரிஞ்சுக்கிட்டு தகராறு பண்ணுறது நீ தான். ஏய் என்னாச்சுரா? நின்னா மச்சான், என்னை பற்றி கிட்டாரில் ஃபுல் டீட்டெயில் போடுறதே தப்பு. இதில் உன்னை பிடிக்க தான் அப்படி பண்ணேன். கிட்டார் எங்கன்னு போலீஸ்கார மாதிரி கேட்டால் காண்டாவது. ஏய் நீ சட்ட சிக்கல் இருக்கிறது அவருக்கு எப்படி தெரியும் மச்சி? நீ சட்ட சிக்கல் சொல்கிறது தான் ஞாபகம் வருது. நம்ம ஏன் கிட்டார் காணனு போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது? இல்லடா, இப்போ நம்ம ஸ்டேஷன் போனால் நமக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்குமான்னு. என்ன மச்சான் இப்படி சொல்கிறா? உனக்கு ஞாபகம் இருக்கா சின்ன வயசில்? ஏய் அப்பா தயவு செஞ்சு ஃப்ளாஷ்பேக்லாம் வேணா. நான் ஒன்று பண்ணுறேன், என் ஃப்ரெண்டோட அப்பா ஒரு மினிஸ்டரோட பிஏ, அவருக்கு ஒரு எஸ்எம்எஸ் போடுறேன். ஸ்டேஷன் கிடைக்கிற மரியாதையே வர மாதிரி இருக்கும். ஒண்ணுமே தெரியாத மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தா கண்டே பிடிக்க முடியாத நடப்பாடா உனக்கு? கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த வாழிய விதி மச்சி, இப்ப ஸ்டேஷன் எல்லாரும் மூட நினைக்கிறேன், நம்ம போயிட்டு அப்புறமா வரலாம். ஆமா மச்சி, நீ சொல்ல கரெக்டா தான் இருக்கும், போயிட்டு அப்புறமா வரலாம். தம்பிகளா உங்களதான்பா, என்ன மேட்ரு உங்களதான்பா, எதுக்கு வந்தீங்க ஐயா? கேக்குறாருல சொல்லுங்களா? கேக்குறாங்களா சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்ல சார், பக்கத்துல போறதுக்கு இந்த பக்கம் குறுக்கோழி இருக்கான்னு பாக்கலாம்னு வந்தோம். இல்லை அதான் எங்கள் வழியை பார்த்து போயிட்டுருக்கோம். அப்போ வரேன் சார். அடி செருப்பால, வெளியே குறுக்கு வழி தேர்றதே தப்பு, இதில் ஸ்டேஷனுக்குள்ளேயே குறுக்கு வழி தேர்றீங்களா? இனிமே என் கண்ணில் பட்டிங்க தோலை உரிச்சிருவேன், ஓடி போங்கடா. சார் கொஞ்சம் மரியாதை பேசுங்க சார். யாரை பார்த்து என்ன பேசுறீங்க? ஒரே ஃபோனில் மாற்றிடுவான் சார் உங்களை.
நீ இவ்வளோ பொறுமையாக போகுது, தப்பு மச்சி. இந்த நேரத்தில் கூட நீ தன்னடக்கமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, போன போடு. தன்னடக்கமா? அடப்பாவி, என்ன உயிரோடு அடக்கம் பண்ண ஏற்பாடு பண்ணிட்டே முடிஞ்சு. ஏன்ப்பா வண்டி அப்படியே விட்டு வருவேன், போக முடியாமல் ஆறு நினச்சிட்டு இருக்காங்க பாரு. போய் ஒழுங்காக ஓரமாக எடுத்து விட்டுவா. நான் போ மச்சி, நான் போகிறேன். கூப்பிடறல போ. இல்லை சார், அவன் தெரியாமல் ஏதோ சொல்லிட்டான். ஏகப்பட்டேன் அண்ணா, மண்டிலியா பட்டுச்சு. ஹேய் சிக்ஸர், என்னால தான் அது பாலே கிடைச்சது. சாரி கூட கேட்காம போது பத்தியா? அதே மாதிரி உன்னால தான் கிட்டார் கிடைக்கணும் மச்சி. சிக்கமா ஏதாவது பண்றா? என்ன ஆனந்தே? வணக்கண்ணே. ஒரு நிமிஷம் சார். ஹலோ சார், நீங்களா? நான் தான் நேத்தே சொல்லிட்டேனே சார், சுத்தமாக எனக்கு ஐடியா இல்லைன்னு. நீங்கள் வேற எங்கேயாவது ட்ரை பண்ணுறது பெட்டர். வேணா யாராவது கிடைச்சாங்கன்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் சார். யாருண்ணே ஃபோனில்? அது ஒன்றும் இல்லைப்பா, இப்போது ஒரு வாரத்துக்கு முன்னாடி பெசன்ட் நகரில் பரந்தாமன் ஒருத்தர் வீட்டில் ராபரி ஆச்சுல. அந்த வீட்டில் 80 வயசில் ஒரு பெரியவர் இருக்காராம். அவருக்கு இந்த வயசில் புல்லாங்குழல் கற்றுக்கணும்னு ஆசை வந்திருக்கு. அதான் முடியாதுன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டேன். சரி வரேன்ப்பா. மச்சி, நீ ஏன் அந்த தாத்தாவுக்கு ஃப்ளூட் வாத்தியாரம் அந்த வீட்டுக்குள்ளே போயிடக்கூடாது? என்ன மச்சி சொல்கிறா? போலீஸ் கூட க்ரைம் நடக்கிற இடத்துல என்னென்ன விசாரணையை தொடங்குறாங்க, நாமளும் அதே பண்ணுவோம். மச்சி, ஐடியாலாம் அமேசிங்காக தான் இருக்கு, ஆனால் பயமாக இருக்கு. என்னது பயமா? பன்னீருக்கு ஃப்ரெண்டாக இருந்துட்டு நீ இப்படி சொல்கிறது எனக்கு கூச்சமாக இருக்குது. இந்த சான்ஸ் மறுபடியும் வராது. யோசிக்காத, சட்டுப்பட்டு பேசி முடிப்போம் வா. அண்ணே அண்ணே, ஒரு சின்ன உதவிண. இப்போ சொன்னீங்களே, அந்த வேலையை எனக்கு வாங்கி தர முடியுமா? ஆனந்தே, அவங்க கேட்டது கிட்டாரிஸ்ட் இல்லைப்பா, ஃப்ளூட்டிஸ்ட். அதுக்கு தானே நானும் ஓரளவுக்கு ஃப்ளூட் வாசிப்பேன். சொல்லி விடுங்கண்ணா, நான் போகிறேன். ஐயோ வேணாம்ப்பா, பெரிய இடம், ஏதாவது பிரச்சனையாக இருப்போகுது. அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுண்ணே. ஓகே பண்ணி விட்டீங்கன்னா ஒரு சைடு இன்கம்க்கு வழி பண்ணி விட்ட மாதிரி இருக்குங்களா? ஆனால் ஒன்று ஆனந்து, நீ ஃப்ளூட்டிஸ்ட் இல்லைங்கிற விஷயம் அவங்களுக்கு எக்காரணத்துக்கு கொண்டு தெரியாமல் பார்த்துக்க. கண்டிப்பாண. ஆஃபீஸுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், கிளம்பலாமா? இருங்க நம்பி, அப்பாவுக்காக ஒரு ஃப்ளூட் டீச்சர் 9 மணி வர சொல்லியிருந்தேன், வந்ததும் பார்த்துட்டு போயிடலாம். நான் இந்த வீட்டுக்குள்ளே வரதுக்கு படாத பாடுபட்டுருக்கேன். நாங்கள் ஆள் மாறட்டம் பண்ணது உனக்கு மட்டும் தான் தெரியுற ஆணவத்தில். வந்தன்னைக்கு வெள்ளன் பிளான் பார்க்குறியா? ஒழுங்காக போயிடு. ப்ளீஸ் ப்ளீஸ் கோ. ஹலோ சார். ஹலோ, என் பேர் ஆனந்த். இங்கே ஒரு பெரியவர் இருக்கு, ஃப்ளூட் கற்றுக் கொடுக்குறதுக்காக வர சொல்லியிருந்தாங்க. ஆமாம் ஆமாம், நான் தான் வர சொன்னேன். வாங்க வீட்டுக்குள்ளே போய் பேசிக்கலாம். வாங்க உட்காருங்க, உட்காருங்க. சார், நான் ஒரு 5-6 வருஷமா நிறைய பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன் சார். என்கிட்ட ஃப்ரூட் கற்றுக்கிட்ட பல பேர் இன்னைக்கு ஓகோன் இருக்காங்க சார். ஃபீஸ் விஷயத்தில் கூட ஃப்ளாட் 40% ஆஃபர்னு தரேன் சார். போதும் ஆனந்த், நீங்கள் எங்கள் ஃப்ரூட் டீச்சராக நடிக்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு தான் தெரியுமே, மற்றவங்களுக்கு தானே தெரியக்கூடாது. அதுதானே நம்ம பிளானு? அட்டப்பா, யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு அந்த வேலையை போட்டு கொடுத்துட்டேன். இங்கே பாருங்க, அன்னைக்கு நைட்டு நடந்த இன்சிடென்ட்டுக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க, என்ன ஏதுன்னு எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்கிறோமோ நமக்கு அவ்வளோ நல்லது. உங்கள் டிடெக்டிவ் ஏஜென்சியில் இந்த கேஸை பற்றி எவ்வளோ தூரம் சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது, அதனால் ஒரு தடவை நான் ஃபுல்லாக சொல்லிடுறேன், கவனமாக கேளுங்க. ஓஹோ, நம்மளை ஒரு டிடெக்டிவ்னு நினச்சி தான் பேசிகிட்டு இருக்காரா? அப்போ ஒரிஜினல் எங்க? வந்தால் பார்த்துக்கலாம். ஆக உங்கள் பார்ட்னர்ஸோட ஆளுங்க யாரோ தான் கிட்டார் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. கிட்டாரா? என்ன ஆனந்த், நான் ஆர்டிஸ்ட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்.
நான் எங்க சார் கிட்டார்னு சொன்னேன், கிட்ட வந்துட்டு போயிருக்காங்கன்னு தான் சார் சொன்னேன். சரி, நம்ம பிளான் என்ன? இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே சில விஷயங்களை ஸ்டடி பண்ணிட்டு வந்திருக்கேன். உங்கள் டாக்டர் கூட ஒரு ஃப்ளூ டீச்சர் வேணுன்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ அவங்க ஏற்பாடு பண்ண மாதிரியே நாம் காமிச்சுப்போம். அப்புறம் வீட்டை சுற்றி கேமரா அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். வேணாம், பண்ணாதீங்க. என்ன செக்யூரிட்டி ஆள் வேணாங்கிறீங்க, சர்வேலன்ஸ் கேமராவும் வேணாங்கிறீங்க, அது ரிஸ்க் இல்லை? இதெல்லாம் ராஜதந்திரம் சார். எதிரிங்களை அசால்ட் பண்ணோன்னா நாம அசால்ட் ஆகிற மாதிரி நடிக்கணும். அப்போ தான் அன்னைக்கு நைட் வந்த கும்பல் மறுபடியும் ஆர்டிஸ்ட் கிட்ட வருவாங்க, நம்மக்கிட்ட மாட்டுவாங்க. ராஜி, மகேஷ், ஆர்த்தி, எல்லாரும் வாங்க. ஆமா, இவரை செலக்ட் பண்ண ஆள் எங்க காணோம்? மேலதாங்க இருக்கா ஸ்ருதி. ஸ்ருதி, இங்க வாமா. காலையில இருந்து வார்ம் அப் பண்ணலையா? அதான் சார். உங்களை எங்கயோ பாத்திருக்கேனே. அதாங்க, அன்னைக்கு ஃப்ளூட் எல்லாம் சதறி. ஓ சாரி சாரி, அன்னைக்கு ரொம்ப அவசரமா போயிட்டு இருந்தேனா, அதான் நிக்க முடியல. இதுக்கு முன்னாடி நான் கூட ஏதோ கல்யாண மண்டபத்துல மியூசிக் ட்ரிப்ல பார்த்த மாதிரி இருக்கு. கச்சேரி வாசிச்சவங்களுக்கு 1000 ரூபாய் அன்பளிப்பு கொடுக்கும் போது பாத்திருப்பீங்க. இவனை எந்த ஆங்கிள் பார்த்தாலும் ஒரு டிடெக்டிவ் மாதிரி தெரியலையே எனக்கு. காட்டுங்க பாப்போம். இவன் தான், இவனே தான். அன்னைக்கு நைட் நம்ம அங்க போகும்போது அந்த வீட்டுல செக்யூரிட்டியா இருந்தவன் இவன் தான். கரெக்டா தெரியுமா? கன்ஃபார்மா தெரியும். அன்டே இவன் இந்த ஊர் ஜேம்ஸ் பாண்ட் போல. அன்னைக்கும் நம்மளை பிடிக்க வந்திருக்கான், இன்னைக்கும் நம்மளை ஏமாத்திட்டு அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கான். இது நம்மளை பிடிக்க அந்த பரந்தாமனோட ஏற்பாடா இருக்கும். விடக்கூடாதுடா, அவன் சாவு அந்த பரந்தாமனுக்கு ஒரு பயத்தை கொடுக்கணும். மச்சி, ஹே வாடா. வாழ்த்துக்கள் மச்சி. நீ ஃபோனில் சொன்ன மேட்டரை கேட்டு கையும் ஓடல, காலும் ஓடல, பெட்ரோல்லாம் வண்டியும் ஓடல. நம்ம கூட சேர்ந்து அந்த ஓனரும் அந்த கும்பலை தேடுறாருங்கிறது என்னால் நம்பவே முடியலடா. ஆமாம் மச்சான், இதெல்லாம் நீ கொடுத்த ஐடியாவில் தான் நடந்தது. ஜீனியஸ் மச்சான் நீ. இட்ஸ் ஓகே மச்சி. அந்த வீட்டில் கிடைக்கிற சப்போர்ட்டை பார்த்தா கும்பிட போனதையும் குறுக்க வராமல் கூடவே வருதுன்னு சொல்லு. அந்த வீட்டில் தெய்வத்தை பார்த்தனோ இல்லையோ, தேவதையை பார்த்த மச்சான். ஏன் மச்சான், அவர் கவுன் போட்டிருந்தாரா? இல்லை மச்சி, அவளை பார்த்தண்டா. யாரடா? அதான் அன்னைக்கு புல்லாங்குழலுக்கு நடுவில் ஒரு புல்லாங்குழல். அந்த பொண்ணு ஏண்டா இந்த வீட்டுக்கு வந்துச்சு? இல்லை மச்சி, நான் தான் அவள் வீட்டுக்கு போனேன். அவள் பேர் கூட ஸ்ருதி தான், நம்ம ஆப்ரேஷனுக்கு வச்சு அதே பேர் தான் மச்சி. இப்படிலாம் அவனு தெரிஞ்சிருந்தா முனி அம்மா கோவிந்தம்மான்னு வேற ஏதாவது பேர் வச்சு. ஏன்டா, என்னாச்சுடா? பின்னாடா அன்னைக்கு அந்த பொண்ணை ரோட்டில் பார்க்கும்போது அவ்வளோ தள்ளாடினேன். இனிமேல் வசதியாக வீட்டில் வேற பார்க்க போகிறேன். அதான் துப்பறியதை விட்டுட்டு துப்புக்கிட்ட வேலையை பார்ப்பேன்னு சந்தேகமாக இருக்குது. என்ன மச்சான் இப்படி சந்தேகப்பட்ட பார்த்தியா? அந்த கும்பல் போலீஸில் மாட்டுறதுக்குள்ளே நம்ம கிட்டார் எடுக்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயம்னு எனக்கு தெரியாதா? அதனால் போன வேலையில் மட்டும்தான் கண்ணு கருத்துமாக இருப்பேன். என்னை நம்ப மச்சி. டேய், நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டாக தான் மச்சிருக்கு, ஆனால் மாடுலேஷன் தான் ரொம்ப தப்பாக இருக்குது. ரொம்ப சந்தேகப்படாத மச்சி, இன்னைக்கு கூட ஒரிஜினல் டிடெக்டிவ் மாதிரி எவ்வளோ அழகாக பக்காவாக மேட்ச் பண்ணிட்டு தெரியுமா? அதனால தான் இதெல்லாம் உனக்கு தேவைப்படுமேன்னு மூர் மார்க்கெட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். சூப்பர் பண்ணிரு. 30 நாட்களில் ஜேம்ஸ் பாண்டாவது எப்படி பா, தூங்கி எழுவதற்குள் துப்பறியும் நிமிடம் ஆகுங்கள் பா. இதெல்லாத்தையும் படிக்கிறேன், நாலேருந்து அமேசிங்காக நடிக்கிறேன். ஆமாம் மச்சி, நம்ம சீரியஸாக இருக்கணும். ஒரிஜினல் டிடெக்டிவ் ஏதோ ப்ராப்ளம் இருக்காமல, அவன் எப்போ வேணாலும் வந்துடலாம். மச்சி எனக்கு டவுட்டு, ஒருவேளை டிடெக்டிவ் ஆஃபீஸ்லேருந்து பரந்தமன் சாருக்கோ இல்லை அந்த ஒரிஜினல் டிடெக்டிவ்கோ கால் போச்சுன்னா நம்ம மாட்டிக்க மாட்டோம்? நாம மாட்ட மாட்டோம், நீ மட்டும்தான் மாட்டுவ. ஒரு டிடெக்டிவ் அமிச்சாங்கன்னா அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க, அது வரைக்கும் தான் நமக்கு டைம் இருக்குது. ஹலோ சொல்டா. ஹலோ மச்சி, வழக்கம்போது நீ தானே என்னை காப்பாற்றணும். இப்போ என்ன பண்ணி வச்சிருக்க சொல்லி தொலை. என் பார்ட்னர்ஸ் பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிட்டு என் கண்ணு முன்னாடியே ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிறானுங்க. இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்கன்னு தெரியாமல் நான் மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு பின்னாடி இருக்கிறது யாருன்னு நான் எப்போவோ கண்டுபிடிச்சிட்டேன். யாரு யாருன்னு சொல்லுங்க. அதை நான் நாளைக்கு தான் சொல்ல முடியும், ஏன்னா இன்னைக்கு நைட் ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் பண்ண வேண்டியிருக்கு.
நான் போட்ட கணக்குப்படி இன்னைக்கு நைட்டு அந்த கும்பல் இந்த வீட்டுக்கு மறுபடியும் வர போகிறாங்க. ஐயோ சரி விடு, நான் நம்ம ஃபைலுக்கு சித்தார்த்து பிரதீப் சுப்பு இவங்களுக்கெல்லாம் இந்த கருப்புள்ள ஜெகன்மோகனி ட்ரெஸ்ஸை மாட்டி அனுப்பிச்சி விட்றேன், போதுமா? இந்த வீட்டில் நான் தொலைச்சி கிட்டார் கிடைக்க போகிற நாள் இப்போவே கிடைக்க தெரியுது மச்சி. செத்த அச்சோ அங்கிள், உங்க கிட்டார தொலைச்சிட்டீங்களா? உங்க அம்மா அடிக்க போறாங்களே, என்ன பண்ண போறீங்க? இல்லையே பாப்பா, நான் கிட்டார தொலைச்சிட்டேனே, யார் சொன்னது உனக்கு? இப்ப நீங்க தான போன்ல சொன்னீங்க. சுத்தம் இங்க பாரு பாப்பா, இது அப்படியே மறந்துட்டு யாருகிட்டயும் சொல்லாம ஜாலியா போய் விளையாடணும், சரியா? ஓகே அங்கிள். குட் ஈவினிங் எவரிபடி, எல்லாரும் அங்க பாருங்க. ஓவரா இருக்கு. யாருங்க ஆனது இவரு? ஏதாவது கோயில் திருவிழா கலெக்ஷன் பண்ண வந்திருக்காரா? அட என்னங்க, நீங்க உங்க வீட்டுக்கு காவலுக்கு வந்தவர் போய் கலெக்ஷனுக்கு வந்தவர் சொல்றீங்க? என்ன காவலுக்கா? ஆமாங்க சார், உங்க வீட்டோட செக்யூரிட்டிங்க சரியில்லாதனாலதான் அன்னைக்கு நைட் அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன். அதனாலதான் எனக்கு மிகவும் நெருக்கமான இந்த மாவீரனை, மார்ஷல் ஆர்ட் நிபுணனை இந்த வீட்டோட நைட் செக்யூரிட்டியா கூப்பிட்டு வந்திருக்கேன். அடடா, வந்தோமா, ஃப்ளூட் கிளாஸ் எடுத்தோமா, காசு வாங்கினோமான்னு இல்லாம எங்க செக்யூரிட்டி பத்தியும் யோசனை பண்றீங்களே. என் பொண்ணு உங்களை கரெக்டா தான் செலக்ட் பண்ணிருக்கா. மிஸ்டர், அவங்க உங்களை ஃப்ளூட் வாத்தியார செலக்ட் பண்ணதை பத்தி சொல்றாங்க, நீங்க இங்க அதுக்கு தானே வந்திருக்கீங்க? மாஸ்டர் பேர் என்னன்னு சொல்லவே இல்லையா? என் பேர் மாஸ்டர் பன்னீர். எங்க ஏரியால வந்து ரோஸ் வாட்டர்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். ரோஸ் வாட்டரா? அப்படின்னா பன்னீருக்கு இங்கிலீஷ்ல ரோஸ் வாட்டர் தானே பேரு. அதையே உங்க ஏரியால வந்து கேட்கணும், எங்க ஏரியா கடையிலே கிடைக்குமே. ஒரே நேரத்துல எத்தனை பேர் வரைக்கும் சமாளிப்பீங்க மாஸ்டர்? ஒரு 10-15 கூட தாங்குவேன் சார். வாவ் பரதாமா, உண்மையிலே இவன் திறமசாலியா தான் தெரியுனா. இவன் வேலைக்கு எடுத்துக்கோ, நாளை பின்ன கடைகண்ணிக்கு போயிட்டு வர ஒத்தாசையா இருப்பான். மாஸ்டர் இப்போ எல்லாருக்கும் டெமோ காட்டுவார். அட பாவி, கூடவே இருந்து குயிலை தொடர்றதே என் வேலையாக போச்சு. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இது வரைக்கும் நீங்கள் நிறைய டெமோ பார்த்துருப்பீங்க, வாஷிங் மிஷின் டெமோ, டிவி டெமோ, கம்ப்யூட்டர் டெமோன்னு. ஆனால் மொதல் தடவையாக மார்ஷல் ஆர்ட்ஸ் டெமோ பார்க்க போகிறீங்க. என்ன மாஸ்டர், உங்கள் லெவலுக்கு நீங்கள் ஈஸியாக டிஃபென்ஸ் பண்ணுவீங்கன்னு பார்த்தா இப்படி அடி வாங்கிட்டீங்களே. எல்லாரும் இவங்க மாதிரி தான் ஷார்ப்பாக இருக்கணும், இல்லைன்னா இந்த மாதிரி தான் அடி வாங்க வேண்டியதாக இருக்கும். இது ஒரு வகை டெமோ. கழுத்தில் எதை போட்டிருக்கீங்களே, அதை கொஞ்சம் சுற்றி காட்ட முடியுமா? இது வேறையா? கொஞ்சம் தள்ளி போங்க, போங்க 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 போமா, பட்டுற போகுது. அடப்பாவே, மாட்டிப்பீங்களா? இல்லை சார், அப்புறம் உங்களை காப்பாற்றுறதே வேலையாகி எங்கள் வேலையை ஒன்றும் செய்ய முடியாமல் மாட்டிப்போன்னு சொல்ல வரான் இல்லடா. ஆமாண்டா, அதனால சார் நீங்கள் நைட்டு பூரா உங்கள் ரூம் கதவி கண்ணியை டைட்டாக முடிக்கோங்க. நான் சொல்கிற வரைக்கும் ரெண்டையுமே திறக்கவே திறக்காதீங்க. டாய் வாசல் வழியா வருவீங்க, சேர்த்து வச்சோங்கடா. வெறும் 3 பேர் தான் கேட்டேன், கெத்து காட்டுறதுக்கு இது பத்தாதுன்னு இத்தனை பேர் இருக்கு. அதான் பண்ணிரு, சத்தம் போடாம எல்லாரும் என் பின்னாடி வாங்க. மச்சி நான் உள்ள போறேன், மிஸ்டர் குத்தன வந்துரு. ஃபாலோ மீ. ஓகே ஓகே. நீ ஏடா சுத்தி இருக்கீங்க, உள்ள போங்கடா சொல்றேன், உள்ள போங்கடா. ரெடி ரெடி ஸ்டார்ட்.
தாத்தா, ராத்திரியோ பகலோ நேரங்களை பார்க்காம ப்ராக்டிஸ் பண்ணாதான் பெரிய ஃப்ளூட்டிஸ்ட் ஆக முடியும். நிறுத்துக்கடா, போலீஸ் வசூல் சொல்றான், வாங்க போயிடலாம் வாங்க. என்ன சார், கரெக்டா அரெஸ்ட் பண்ற நேரத்துல வந்து லைட்ட போட்டீங்களே சார், அந்த வெளிச்சத்துல தப்பிச்சு போயிட்டாங்க சார். அவ்வளவு சொல்லியும் சொதப்பிட்டே கை கிட்ட வந்து மிஸ் ஆயிட்டாங்களே. இனிமேல் நான் லைஃப்ல எந்த லைட்டுமே போட மாட்டேன். என்ன மச்சம் இப்படி பண்ணிட்டா? எங்களை அஸ்ட் வெளில ஓடி வந்த அவனுங்களா, கேட்லயே மடக்கி ஒவ்வொருத்தனையும் சீரியஸ் ஆக்கி சீரியல் செட் பல்ப் மாதிரி தொங்க விட்டுருப்பான்னு பார்த்தா விக்ரமாதித்யன் தோல தொங்குற வேதாள மாதிரியே கிடந்தே மச்சான். மச்சி, இதுவரையும் நீ ஃபைட் பண்ணி நான் நேரில் பார்த்ததே இல்லை. ஆனால் முதல் தடவையாக அவனை அப்படி பார்க்கும்போது ஐயோ இது கனவாக இருக்கக்கூடாதான்னு உன்னை கிள்ளி பார்த்தான். உனக்கு வழி இருந்தது. ஏன் மச்சான் நேற்று ஃபைட் பண்ணல? ஏன் நான் பண்ண தியாகத்தை புரிஞ்சுக்காம நீ பாட்டு பேசிகிட்டே போகிறேன். தியாகமா? ஆமாம் மச்சி, நான் மட்டும் நினச்சிருந்தேனா அவனுங்களை இப்படிங்கிறதுக்குள்ளே அடிச்சு சாச்சிருப்பேன். ஆனால் அந்த மோமடிக்குள்ளே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேர் இருந்தாங்க. எங்கே அடையாளம் தெரியாமல் அவனுங்களை அடிச்சிருவோம்னு தான். இது வரைக்கும் அடி வாங்கி பழக்கம் இல்லாதண்ணா. அவனுங்க அடிக்கும்போது கை கட்டி நின்று சிரிச்சிட்டே அடி வாங்க. சரி மச்சான், சுற்றி நின்று அடிக்கிற கும்பல்ல ஒரு மூணு பேர் மட்டும் உன்னை அடிக்காமல் சும்மா இருந்திருப்பாங்கல்ல, அதை வச்சு நீ கெஸ் பண்ணிருக்கலாம்ல? அதை கெஸ் பண்ணுறதுக்குள்ள தான் எல்லாம் முடிஞ்சு போது விடிஞ்சு நீ கேள்வி கேட்குற. சாரி மச்சான், நீ வாங்கின ஒவ்வொரு அடிக்கும் இப்படி ஒரு அர்த்தம் இருக்குன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கிட்டார் எடுத்துட்டு போன கும்பல் கைகிட்ட வந்து மிஸ் ஆயிடுச்சேங்கிற ஆதங்கத்தில் பேசிட்டேன். பரவாயில்ல விடுற, முதல்ல நீ எதாவது சாப்பிடு. அண்ணா ரெண்டு டீ. என்ன மச்சான், உனக்கு அடிலாம் வாங்கியிருக்கேன், வெறும் டீ தானா? அண்ணா அப்படியே ஒரு பட்டர் பிஸ்கட் நாலு. வர வர யாரை பார்த்தாலும் ஸ்ருதி ஸ்கூட்டரில் வர மாதிரியே இருக்கு. டே, அது சுத்தியே தாண்டா. ஏண்ணா ஏன், நான் தான் பேங்க் மேனேஜர் கிட்ட சொல்லி காஃபி ஷாப் வச்சு தரேன் சொன்னேன், அதுக்குள்ள அவசரப்பட்டு ஒரு டீ கடையை வச்சிட்டேண்ணா. இப்படி வேஸ்ட் பண்ணலாமா? ஹலோ. ஹலோ. ஹாய். ஹாய். ஏன் டீய பாதியில வச்சிட்டீங்க? மாறிட போது, எடுத்து கொடுங்க. ஆமா, நீங்க என்ன இந்த பக்கம் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பார்க்க வந்தீங்களா? நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். இல்லங்க, நேற்று நைட்டு எங்கள் வீட்டுக்குள்ள திரும்பவும் போந்த அந்த கும்பலை நடு ஹாலில் தனியால் அடித்து விரட்டினீங்கன்னு அப்பா சொன்னார். அந்த சமயத்தில் நீங்கள் மட்டும் இல்லைன்னா யோசிக்கவே முடியல. அதான் உங்களை நேரில் பார்த்து தேங்க்ஸ் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். ஹலோ. நேற்று நைட் ஃபைட்டில் நானும் கலந்துட்டேங்க, எனக்கும் தேங்க்ஸ் சொல்லலாம்ல? மாஸ்டர், நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ஃபைட்டர், நீங்கள் நாலு பேர் அடிக்கிறது ஒரு மேட்ரே இல்லை. ஆனால் இவர் அப்படி இல்லை. நான் வரேன், பாய். மச்சி, டூ இட் லேட் போயிடாதரா. எல்லாமே தெரிஞ்சு போச்சா? ஒன்று விடாமல். எப்படிரா? அதில் தான் என் ஃபோட்டோ, ஃபோன் நம்பர், இமெயில் ஐடின்னு மொத்த ஜாதகமாக இருக்கே. அது ஓகேடா, ஆனால் நீ டிடெக்டிவாக நடிக்கிற விஷயம்லாம் எப்படி தெரிஞ்சு? அட அச்சா, அதை கேட்க மறந்துட்டேனே. சரி, இப்போ என்ன பண்ணுறது? பண்ணிடு. என்ன விளையாடுறாங்களானுங்க? நான் சொல்கிற மாதிரி கேளு. சொல்லு மச்சி. பேசாமல் கொஞ்ச நாளைக்கு நீ அவங்க அளவே மாறிடுறா. என்ன சொல்கிற மச்சி? நல்லா யோசிச்சு தான் மச்சி சொல்கிறேன். இனிமேல் நமக்கு அந்த கிட்டாரை தேட வேண்டிய அவஸ்தை இல்லை. அவனுக்கு கேக்கிறத எடுத்து கொடுத்துட்டு கிட்டாரை வாங்கிட்டு வந்துனாரு. அவர் என்னை ரொம்ப நம்புறாரு. அவருக்கு போய் எப்படி? எங்கே நம்பினாரு? நம்மனா எதுக்கு ஒன்டே ஆர்டிஸ்ட் போய் சொல்லணும்? நீ அவனுக்கிட்ட ஒரு டம்மி ஆர்டிஸ்ட்டு கொடுத்து அசிங்க பண்ணணும். பேசாமல் அவனுக்கு கேக்கிறத எடுத்து கொடுத்துட்டு கிட்டார் அவங்க வழியை பாரு. அப்புறம் ஸ்ருதிய காது மாதம் வச்சு அவரை முடிச்சு. நீ சொன்னால் சரிதான் மச்சி. சூப்பர் மச்சி. இனிமேல் உனக்கு ஹெல்ப் தேவைப்படாதுல? என்ன மச்சி இப்படி அசிங்க பத்துறா? நீ இல்லாமல் நான் என்ன பண்ணியிருக்கிறேன்?
உன்னை பற்றி அவங்ககிட்ட கடைசியாக சொன்னதை மறந்துட்டேனே சார். அந்த பொருளை கொடுத்தா கிட்டாரை திருப்பி தருவீங்கன்ற டீலிங்க்கு ஒத்துக்கிறேன். ஆனால் என்னை மட்டும் ஏமாத்தணும்னு நினச்சிங்க, என் ஃப்ரெண்டு பன்னீர் உங்களை சும்மா விட மாட்டான். அது யார் அவன் பன்னீர்? இல்லாத அவன் பேரை சொல்லி பயமுறுத்தலான்னு பார்க்குறியா? என்னது இல்லாத ஒருத்தனா? அவன் நினச்சா அவங்கள இல்லாமே பண்ணுறான். பார்த்துக்கோங்க, நம்பிக்கை இல்லைல்ல, நோட் பண்ணிக்கோங்க அவன் ஃபோன் நம்பரை. என்ன மச்சி கண்ணில் தூசியா? இங்கே காட்டு. இல்லை மச்சி, ஆண்ட கண்ணீர். என் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கல, அதை நினச்சி எனக்கே தெரியாமல் மழை வந்துருச்சு. ஆமாம், எல்லா டீட்டெயிலும் கொடுத்துட்டியா? ஆமாம் மச்சி, அவளை சொல்கிறான் நம்ப மாட்டேங்கிறான். குத்ததுக்கு அப்புறம் தான் வாயே முன்னா. அப்புறம் ஏதாச்சும் அண்ணன் நம்பர்லேருந்து கால் வந்தா அவனுங்களாக தான் இருக்கும். எடுத்து பேசி கொஞ்சம் மிரட்டு வை மச்சி, அப்போ தான் நம்ம மேலே ஒரு பயம் இருக்கும். வேணா பண்ணிடு, ரொம்ப ரிஸ்க்கு, சொன்ன கேளு. அதெல்லாம் முடியும், சும்மா இருங்க மாஸ்டர். நல்லா யோசிச்சுக்கிட்டியா? நான் நல்லா யோசிச்சிட்டேன், நீங்கள் பயப்படாதீங்க. இப்போ தூங்க மாஸ்டர். மச்சி இது கூட தூக்கலன்னா அப்புறம் என்ன மாஸ்டர்? என்ன மச்சி மூஞ்சில் பிரச்சனை, எழுதி ஒட்டின்னு வந்திருக்க? அட ஆமாம் மச்சி, அந்த நம்பிராஜன் தூக்கிட்டு வந்து பொல பொலன்னு பொலந்து கிட்டாரை வாங்கி கொடு. அவசரப்படாத மச்சி, அந்தாலும் மேலே கை வச்சா அவன் பின்னாடி இருக்க கிரிமினல் கும்பல் சும்மா இருக்காது. அப்போது உன்னால் எதுவுமே பண்ண முடியாதா? முடியாதா? நீ பண்ணிட்ட பேசிகிட்டு இருக்க மச்சி, நம்ம அடையாளத்தை மறைக்கிறோம், அந்த ஆளை தூக்குறோம். பார்த்தல இல்லாத உடம்புக்கு அந்தாலும் இங்கே தான் மருந்து வாங்குவோம். அதுதான் இந்த இடத்த சூஸ் பண்ணேன். அவன் வரதுக்குள்ளே உள்ளே ஏறி ஒழிஞ்சுப்போம். இந்தா இதை போட்டுக்கோ, இது அந்த ஆளுக்கு. பயப்படாமல் வா, பண்ணியிருக்கேன். யாரா நீங்க? அது சோட்டா பீம், ஆங்கிரி பேர்ட். ஏய் இரதே, இல்ல சார் மாஸ்க் வைங்கல சார், கோயனே போல நீங்களும் போலாம். நானா? ஏய் இப்பலாம் உள்ளே ஏன் வந்து நிக்கிறீங்க? பாத்ரூம் கூட வந்து நிப்பீங்களா? உங்க என்ன பண்ற பாரு, கார் குள்ள வந்து மாஸ்க். ஐயா ஏய் வந்தர் மச்சான்,